ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி பிக் பாஸ் விக்ரமனை பற்றி தான் பேச போகிறோம். ஆமாங்க, பிக் பாஸ் எந்த சீசன் முடிஞ்சாலும் அந்த இடத்துல ஃபேமஸாக இருக்கிறவங்கள வச்சு சில வாய்ப்புகள் தேடி தேடி வரும். அப்படி தான் நம்ம விக்ரமனுக்கும் தேடி வாய்ப்பு வந்திருக்கு. ஆமாங்க, சோசியல் ரெஸ்பான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கதையை ஒரு டைரக்டர் கொண்டு வந்திருக்காப்புல. இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் இந்த படத்தை விக்ரம்னால் மட்டும்தான் நடிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த டைரக்டர் வந்திருக்காரு. கூடிய விரைவில் அந்த கதையை விக்ரமனிடம் சொல்ல இருப்பதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயத்தை உனக்கு யார் சொன்னாங்கன்றதை நீங்கள் கேட்பீங்க. ஆமாங்க, விக்ரம் கூட இருக்கிற நண்பர்கள் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைரக்ஷனில் இருக்கக்கூடிய டாப் டைரக்டரில் 10 டைரக்டருக்குள்ளே இருக்கிற ஒரு நபர் தான். இந்த கதை விக்ரமனுக்காகவே எழுதப்பட்ட கதைன்னு சொல்கிறாங்க. இந்த படத்துக்கு நேம் கூட செலக்ட் பண்ணிட்டாங்களாம். அது எல்லாருக்குமே தெரியும் என்ன நேம் சொல்லிட்டு. ஆமாங்க, அறம் வெல்லும் அப்படின்ற நேம் கூட செலக்ட் பண்ணிட்டாங்கன்றத சொல்கிறாங்க. ஆமாங்க, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம விக்ரம் அண்ணன் படம் நடிப்பாரா நடிக்க மாட்டாரான்றது தெரியலை. ஆனால் இந்தமாரி கதைகள் அவரை நோக்கி வந்துக்கிட்டு தான் இருக்குது. அறம் வெல்லும்ன்ற ஒரு போல்டான டைட்டிலில் ஒரு போல்டான கதையோடு வந்திருக்காங்க. யார் யாருக்கு விக்ரம் அண்ணன் இந்தமாரி கதைகளை சூஸ் பண்ணி நடிக்க ஆசை இருக்கோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பிக்பாஸ் எத்தனையோ சீசன் பார்த்துருக்கோம். வின்னர் ஆவாங்க, ஃபேமஸ் ஆவாங்க, வெளியே வந்தோடனே பாதி பேர் மறைஞ்சு போயிடுவாங்க. சில பேருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும், படம் வாய்ப்பு கிடைக்கும், கொஞ்சம் ஃபேம் ஆவாங்க, ஃபேமஸ் ஆவாங்க, அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதேமாதிரி தான் விக்ரமனும், அவர் வெளியே வந்துட்டார், இனி அவர் அரசியலில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவரை ஃபேமஸ் ஆக்கணும். அப்போ தான் மக்கள் மத்தியில் அவர் யாருன்றது தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சினிமாவில் நடிச்சுக்கிட்டே நல்ல கருத்துக்களையும் எடுத்து சொல்லிக்கிட்டே அவர் அரசியலையும் பண்ணலாம். இது என்னோட கருத்து. ஏன்னா அவருக்கு உண்டான ஒரு டேலண்ட்டுக்கு, அவர் சினிமாலையும் நடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவர் சூஸ் பண்ணி நடக்கிற பாதை வேறு பாதை. அதனால் அவர் சினிமா பாதைக்குள்ளே வருவார்ன்றது டவுட்டு தான். ஆனால் வந்தால் அவருக்கு இருக்கக்கூடிய ஃபேன் கூட்டம் இன்னும் அதிகமாகும் என்ற நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்குது. சினிமாக்குள்ளே வந்து நல்ல கருத்துக்கள் எடுத்து சொன்னால் இன்னுமே அவருக்கு பல கோடி ஃபேன்ஸ் கூட்டம் அதிகமாகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அது மூலிமா கூட அவர் நினச்ச காரியங்களை அவர் சாதிச்சுக்கலாம். மக்களுக்காக என்னென்ன விஷயங்களும் செய்யணும்னு நினச்சி ஆசைப்பட்டாரோ அது மூலியமாக அவர் செய்யலாம். செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே அமையும். எப்படி பிக்பாஸ் ஷோவில் அவர் என்டர்டெயின்மெண்ட் ஷோவாக இருந்தாலுமே அவரோட திறமையை வெளிக்காமிச்சு, அவர் நானாகவே வாழ்ந்து காமிச்சு, எப்படி கோடிக்கணக்கான மக்கள் இதயத்தில் அவர் இடம் பிடித்தாரோ அதே மாதிரி சினிமாலே உள்ளே வந்தார்னா இன்னும் பல கோடி மக்கள் இதயத்தில் இடம் பிடிப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே மக்களே, விக்ரமன் சினிமாக்குள்ளே வரணுமா இல்லை அரசியலில் இருக்கணுமான்றதை நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் மக்களே.